இதுதான் அக்கா வீடு, எப்படி இருக்கு? ரொம்பவே நல்லா இருக்கு மகி. எங்க யாரையுமே காணோம்? அதானே, யாரையுமே காணோம் அக்கா. என்ன மட்டும் லவ் யூ சொல்லு புஜி. அக்கா என்ன மட்டும் கிளி பையு புஜி. யாரோ கூப்பிடுற மாதிரி கேக்குதே, யாரு? சித்தி மாதிரி இருக்குது இது. சித்தி, ஐ சித்தி, வாங்க சித்தி. நீங்க மகேஸ்வரங்க, எவ்வளோ வளர்ந்துட்டோம் பாருங்களேன் சித்தி. போங்க சித்தி, ஏன் இவ்வளோ நாள் என்னை பார்க்கவே வரல நீங்க? என்னடா பண்றது மகேஷ், சித்திக்கு ஒர்க் அதிகம்ல, பாப்பா எடுத்துக்காத. என்ன மகேஷ், நல்லா இருக்கியடா, எப்படி படிக்கிற? நல்லா இருக்கேன் சித்தப்பா, நல்லா படிக்கிறேன். பரவாயில்ல சித்தி, எப்பயாவது வந்தீங்களே நீங்க, அது போதும். இருங்க சித்தி, நான் போய் அம்மாவை அப்பாவும் வர சொல்றேன். அப்பா வர மாதிரி தெரியுது. ஐயா அப்பாவே வந்துட்டாரு. அப்பா சித்தி வந்திருக்காங்க. மாமா மகி, எப்படி இருக்கீங்க? நாங்களாம் சூப்பரா இருக்கோம் மாமா. நீங்களும் அக்கா எப்படி இருக்கீங்க? அக்கா எங்க காணோம்? உள்ளதாமா இருக்கா? இருக்கு, கூப்பிடுறேன். வாணி வாணி, மகி வந்திருக்கா பாரு. இந்த வரேங்க, ஒரு நிமிஷம். மகி வாடி, எப்போ வந்த? ஏதாச்சும் சாப்பிட்றியா? எடுத்துட்டு வரட்டா? இல்லக்கா, எதுவும் வேணாம், நாங்கள் வரும்போதே சாப்பிட்டுட்டு தாங்க்கா வந்தோம். அப்படியா, சரி. ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க உட்காந்து பேசுங்க அக்கா. அப்புறம் வீடெல்லாம் ஓகேவா, செட் ஆயிடுச்சா? எங்கம்மா, ஒரு வழியா எப்படியோ செட் பண்ணிட்டா. ஆனால் உங்கள் மாமா இருக்காரே, ஒரு ஹெல்ப்பும் கிடையாது. அதானே, வந்தவங்ககிட்ட என்னை பற்றி குறை சொல்லணுமே, இல்லைண்ணா இவளுக்கு எப்படி தூக்கம் வரும்? புருஷன் இங்கே நிற்கிறேன், இப்படி இப்படி உட்காந்துருச்சுக்கா பாரு. ஒரு மரியாதைக்கு உட்காருங்க, ஏதாவது சொல்றாளா? மாமா நீங்களே நிற்கிறீங்க, உட்காருங்க மாமா. புண்ணியவதி இவளாவது சொன்னாலே, இவள் ஒருத்தி அது நம்மள மதிக்கிறா. ஆ இல்லை மகி, இருக்கட்டும், எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பார்க்குறேன். இப்போ இருக்கு உள்ள என்ன வேலை? நைஸாக எங்கேயோ போறாரே. சரி ஏதோ பண்ணட்டும், மகி வந்திருக்கா, இன்னைக்கு இதை எதுவும் கண்டுக்க வேண்டாம். சரிங்க சித்தி, நானும் உள்ள போறேன் அப்பா கூட. மகேஷ் நீ எங்க போற? போய் ஏதாவது ரூம்ல கேம்ஸ்னு உட்கார்ந்த வருவேன், அடிதான் விழுவ. இல்ல மம்மி, நான் படிக்க தான் போறேன். நம்பிட்டடா. டேய் மகனே, நம்பிட்ட. லா 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 லா, ஹையா ஸ்கிப் கேம் விளையாடலாம். மகி நீ உங்க அக்கா கிட்ட பேசிட்டு, நான் போய் அப்படியே வீட சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் மகேஷ் இருடா, நானும் வரேன். சரிங்க போயிட்டு வாங்க. அப்புறம் மகி, உன்னோட ஜாப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ ஒரு சைக்கோ கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தல, அவனை பிடிச்சாச்சா? அந்த சைக்கோவை பிடிச்சி உள்ள போட்டாச்சுக்கா. அதானே, அப்படி போடு. யாரு? ஏன் தங்கச்சியாச்சே? நீ எதையுமே தேர்ட் ஆங்கிள் பாக்குறவ தானே, ஈஸியா கெஸ் பண்ணிருவியே யாருன்னு. சூப்பர். போதும்க்கா, ரொம்ப புகழாதீங்க. உண்மையதானே மகி சொல்றேன்? ஆமா. அப்புறம் இப்ப வேற என்ன கேஸ் போயிட்டு இருக்கு? அது எங்க கேக்குறீங்க? ஏதோ போயிட்டு இருக்கு. ஏன் மகி, ஏன் அப்படி சொல்ற? எங்கக்கா இப்பெல்லாம் வன்முறை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் கொலை, தற்கொலை, குடும்ப வன்முறை. ஒரு சின்ன ஈகோ பிரச்சனைக்காக குடும்பமே சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்கக்கா. குட்டி குட்டி பசங்களெல்லாம் அப்படியே விட்டுட்டு அதுங்க சோறு தண்ணி இல்லாம இறந்து போதுங்க பாவம். அப்படி என்னக்கா ஈகோ வேண்டி கிடக்குதுங்களுக்கு? ஆமா மகி, நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் அதுலேயும் ஒரு குழந்தை பொழைச்சிருச்சு, கடவுள் புண்ணியந்தான். ஆனால் யோசிச்சு பாரு மகி, அந்த சம்பவம் நடக்கும்போது அவங்க வீட்டில் வந்து பணம் இருந்திருக்குது. அவங்க எல்லாருமே ஈகோவில் தான் ஒருத்தர் கொடுத்த அடித்து தூக்கில் தொங்கியிருப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? என்ன வேணும் நடந்திருக்கலாம்ல? பணத்துக்காக யாராவது உங்களை கொண்டுட்டு கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அந்த குழந்தைங்களை கொள்றதுக்கு மனசு இல்லாமல் அப்படி விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். ஸோ என்ன வேணால் நடந்திருக்கலாம் மகி. இதுவும் நீ சொல்கிற மாதிரி ஏன் இது ஒரு க்ரைம் ஸ்டோரியாக இருக்கக்கூடாது? ஈகோனால தான் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் தான் அந்த நியூஸ் பப்ளிசிட்டி ஆகுன்றதுக்காக கூட சொல்லியிருக்கலாம்ல. ஆமாங்கக்கா, என்ன வேணால் நடந்திருக்கலாம். அது இன்னும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க, இன்னும் என்ன உண்மைன்னு கண்டுபிடிக்கல. நீ சொல்கிற மாதிரி கூட நடந்திருக்கலாம்க்கா. ஆனால் நீ இப்போ வர வர என்ன மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்ட, பரவாயில்லையேக்கா. இல்லை மகி, நீ அடிக்கடி இந்த க்ரைம் ஸ்டோரியாக தான் இப்போ வருது, க்ரைம் வந்து அப்படியே யாரும் நியூஸ் சேனலில் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இல்லையா? ஸோ ஜஸ்ட் நான் கெஸ் பண்ணேன், இப்படி கூட நடந்திருக்கலாம். அது வந்து ஸ்டோரி ரைட்டிங் மாதிரி, க்ரைம் ஸ்டோரிக்காக அந்த மாதிரி நியூஸ் கொடுத்துருக்கலாம்ல. இந்த மாதிரி தானே இப்போ நிறைய வருது. ஆமாம் மகி, உன் வீட்டுக்கார் ஒரே பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாரு, உன்னை எப்படி வெளியில் கூட்டிட்டு வந்தாரு? அதான்க்கா எனக்கும் ஆச்சரியம், என்னன்னு தெரில. இன்னைக்கு அதிசயமா கூட்டிட்டு வந்தாரு, அப்படியே உங்க வீட்டுக்கும் வந்துட்டு போயிடலாமேன்ட்டு நாங்க வந்தோம். சித்தப்பா இந்த வீடு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
சூப்பரா இருக்கு மகேஷ், உங்க வீட்டுக்கு என்னடா? மகேஷ் கூப்பிடுறாரே, இவர் வந்தாருன்னா படி படின்னு உயிர் எடுப்பாரே, நம்மள கொஞ்ச நேரம் சும்மா இருக்க விட மாட்டாங்களையா? மகேஷ், உனக்கு இப்ப ஆன்லைன் கிளாஸ் இருக்குல்லடா, நீ படிக்க போகாம இங்க என்னடா பண்ற? வழக்கமாடுத்தான் பேசாம அந்த பக்கம் போயிட வேண்டியதான். இங்க இருந்தோம் நம்மள சும்மாவே விட மாட்டாங்க. டேய் என்ன டாடி கூப்பிடுறாரு, கிளாஸ் போவேனா சொல்ல போறாரோ? என்னப்பா ஓ ரூம் அந்த பக்கம்டா, அப்படி போறியா? இத சொல்லதான் கூப்பிட்டாரா? வாங்க என் ரூம் பக்கம் வருவீங்கல்ல, இன்னைக்கு உங்களுக்கு நேத்தை விட பெரிய ஹாரர் மூவி காட்டுறேன். அட பாவி, நேத்து அதெல்லாம் பண்ணது நீ ஆடா, நான் நிஜமா பேய் இருக்குன்னு நினைச்சு வீட்டு கூட வித்துருவோன்ற முடிவுக்கு போயிட்டேடா, ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற நீ? மகேஷ் இதெல்லாம் தப்புடா, இப்படி எல்லாம் பண்ண கூடாது சரியா? அப்பா கிட்ட சாரி கேளு. போங்க சித்தப்பா. அப்புறம் என்ன, சும்மா கொஞ்சம் கூட ஃப்ரீடம் கொடுக்காம படி படின்னு சொன்னா கோவம் வராதா எனக்கு? கோவம் வந்தா நீ இப்படி எல்லாம் பண்ணுவியா மகேஷ்? தப்பு இல்லையா? அப்பா கிட்ட சாரி கேளுங்க. டாடி சாரி, நான் பண்ணது தப்புதான், இனிமே அப்படி பண்ண மாட்டேன். போ மகேஷ், சாரி சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சிடுச்சா? எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா அப்பா? போ உன் பேச்சுக்கா. பாருங்க சித்தப்பா, நான் விளையாட்டுக்கு தானே பண்ணேன், அப்பா என்கிட்ட பேச மாட்டாங்க. நீ அழுகாத, உள்ள போ, நான் அப்பாகிட்ட பேசுறேன். அண்ணா அவன் சின்ன பையன், விளையாட்டு பையனா இருக்கான், இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. இல்ல தம்பி உனக்கு தெரியாது, பாரு எந்த அளவுக்கு என்னையே பயமுறுத்திருக்கான்னு. இது இப்படியே விட்டா சரியா வருமா சொல்லு நீயே. அண்ணா ஆக்சுவலா நம்ம மகேஷ் எவ்வளவு புத்திசாலியா இருக்கான் பாருங்களேன், உங்களையே பயமுறுத்திருக்கான். இதை நினைச்சு நீங்க அவனை திட்டாதீங்க, சந்தோஷப்படுங்க. சரிண்ணா எனக்கு டைம் ஆகுது, நான் அப்படியே கிளம்பிக்கிறட்டா. மகி பேசியாச்சா, வீட்டுக்கு கிளம்பலாமா? என்ன கிளம்புறீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போகலாம் இல்லப்பா? இல்லை நீ ஒர்க் நிறைய இருக்கு. ஏங்க ஒரு நாள் இருந்துட்டு போறதுல என்னங்க ஆயிடுச்சு? அக்கா சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். விடு மகி, அவரை கம்பல் பண்ணாத. சரி மகிவாவது ஒரு நாள் விட்டுட்டு போங்களேன். என்ன மகி, நீ இருந்துட்டு வரியா? நான் மட்டுமா? நீங்க சொன்னா நான் இருந்துட்டு வரேங்க. நீ இருந்துட்டு வா மகி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். மகி ஹஸ்பண்ட் யுவி பிஸ்னஸ்க்கு போகணும் சொல்லிட்டு அன்றைக்கு நைட் போயிட்டாரு. மகி, சுரேஷ் அங்கிள், அவங்க அக்கா, அப்புறம் அவங்க பையன் எல்லாரும் அன்னைக்கு நைட் டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். கேக்குது, யாரு யாரு சிரிக்கிறது? யாரு யாரு?